சொல்லுங்கள். மூலவர் வந்து ஸ்ரீனிவாசன், அதாவது திருப்பதியில் எப்படி எழுக்கிறோம் அதே மாதிரி எழுக்க. இந்த க்ஷேத்திரத்தோட பேர் வந்து துளை வில்லி மங்களம். தராசாவும் வில்லாவும் இந்த தம்பதிகள் வந்து சாப விமோச்சனம் கிடச்சி இந்த க்ஷேத்திரம் உண்டான துளை வில்லி மங்களம். இந்த மூலவர் வந்து சீனிவாசனாக இழுக்க, அலைமையில் மங்கையுறை மார்பனாக சீனிவாசனாக இழுக்க. பெருமாளோட பக்ஷஸில் தாயார் கிடையாது. பெருமாள் வந்து திருப்பதி மாலையில் இருக்கிறனா தாயார் சொன்னது தனியாக கிடையாது. உற்சவர் வந்து தேவபிரான், ஸ்ரீதேவி, பூமிதேவி. சிந்தையாலும் சொல்லாலும் செய்கைனாலும் தேவபிரானையை தந்ததாயின்றடந்த மண் குருகூரவர் சடகோபன் முந்தையாயிரத்துள்ளுவை தொலைவில்லி மங்களத்தை சொன்ன செந்தமிழ் பத்தும் அல்லார் அடிமை செய்வாய் திருமாளுக்குன்னு நம்மாழ்வார் 11 வாசனங்கள் பாடியிருக்கார். இங்கே சிந்தையாலும் சொல்லாலும் வந்து கடைசி வாசனம். க்ஷேத்திரம் வந்து தொலைவில்லி மங்களம். உற்சவர் வந்து தேவர்களுக்கு உபகாரம் சின்ன தேவபிரான் திருநாமத்தோட இழுக்க. தாயார் ஸ்ரீதேவி, பூமிதேவி, ரெண்டு கோவில் ஒரே இடத்துல ரெட்டை திருப்பதி. இங்கே வந்து ராகு சன்னதி, அங்கே வந்து திவ்யதேசங்களில் 50வது திவ்யதேசம். ரெண்டு சன்னன் சேர்த்து தான் பாட்டுக்கார். ஒரே திவ்யதேசம்தான், நவதிருப்பதியில் ரெண்டாக பிரிச்சிருக்கா. 108 திவ்யதேசங்களில் ஒன்று தான். க்ஷேத்திரத்தோட வந்து துளை வில்லி மங்களம். தராசாவும் வில்லாவும் இந்த தம்பதிகள் வந்து சாப விமோச்சனம் கிடைத்த இந்த க்ஷேத்திரம் வந்து துளை வில்லி மங்களம். ஆத்ரே சுப்பிரவருங்கிற ரிஷி வந்து அஸ்வமேத யாகம் பண்ணுவதற்காக இந்த இடத்த நிர்ணயம் பண்ணுறார். தாமரபரணி நதிக்கிற உதமாக அப்படின்ட்டு இந்த இடத்த நிர்ணயம் பண்ணுறார். அப்படி இடத்த நிர்ணயம் பண்ணும்போது செப்பனை அடிக்கும்போது தராசும் வில்லும் பிரகாசமாக தெரிகிறது. அது என்னன்னு கைனால் தொட்ட உடனே அவ ரெண்டு பேரும் அந்த தராசும் வில்லும் ஆணும் பொண்ணுமாக ஒரு மாதிரி என்ன எதனால் இந்த நிலையில் இருந்தேன்னு ரிஷி கேட்கும்போது குபேரனுடைய சாபத்துக்கு ஆளாகி இந்த மாதிரி நிலையில் இருந்தோம், தேவர் கைப்பற்றும் சாப நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவரில் வந்து தேவலோகம் போய் தேவர்களுக்கு கைங்கரம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அந்த ரிஷி வந்து அஸ்வமேத யாகம் பண்ணுறார். அந்த யாகத்தின் போத்தியின் பலம் என்னாக இந்த பெருமாள் வந்து சீனிவாசனாக அலமையில் மங்க இறைவான சீனிவாசனாக நின்றதற்கு அடுத்த காட்சி கொடுத்து யாகத்தை போர்த்தி கொடுக்குற அந்த ரிஷி வேண்டியதுனால இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து தொலை வில்லி மங்களம். ரெண்டு பேரும் சாபம் முற்றும் சாபம் நீங்கி க்ஷேத்திரம்னா தொலை வில்லி மங்களம்னு திருநாமத்தோடு எழுதியிருக்கார். இங்கே சீனிவாசனாக இருக்கார், அங்கே அரவிந்தலோச்சனாக இருக்கார். இங்கே தாயார் கரந்தடங்கண்ணி தாயார், தொலை வில்லி மங்கள தாயார். உற்சவர் வந்து சிந்தாமரக்கண்ணனாக இருக்கார். இங்கே தேவபிராணாக இருக்கார். ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறனால ரெட்டை திருப்பின்னு பேர். உற்சவம் உற்சவங்கள் வந்து ஐப்பசி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் அந்த பெருமாளுக்கு கூடியே 14 உற்சவங்கள் நடக்கிறது. இங்கே வந்து 1ஆம் திருநாள் அப்புறம் 5ஆம் திருநாள் ரொம்ப விசேஷமாக இருக்கும். தீர்த்தவாரி ஆத்தங்கரில் போய் ஆமாம். இங்கே வந்து கார்த்திகை மாதம், கார்த்திகை அஸ்தம். இந்த பெருமாளுக்கு நட்சத்திரம் கார்த்திகை அஸ்தம், அதனால அன்னைக்கு வந்து கொடியேறும். அன்னைக்கு கொடியேறும், அதனால திருவோணம் அன்னைக்கு கொடி இறங்கி தீர்த்தவாரி ஆகும். இதெல்லாம் 1ஆம் திருநாள், 5ஆம் திருநாள், கடைசி திருநாள் ரொம்ப விசேஷமாக இருக்கும். 5ஆம் திருநாள் ரெண்டு பெருமாளுக்கும் கிரட சேவை. அந்த பெருமாள் இங்கே 7 இங்கே கிரட சேவை. அதே மாதிரி அந்த உற்சவம் நடக்கும்போது இந்த பெருமாளுக்கு கிரட சேவை ரொம்ப விசேஷமாக இருக்கும். மற்ற சென்னையில் ஒரு கிரட சேவை தான் ஆகும். இந்த ரெண்டு சென்னை எந்த பெருமாளுக்கு உற்சவம் நடந்தாலும் சரி, அந்த பெருமாளுக்கு உற்சவம் நடந்தாலும் சரி, ரெண்டு பெருமாள் ஒன்று போல தான் அணிவிப்பான். ரொம்ப விசேஷமாக இவருக்கு வந்து கார்த்திகை அஸ்தம். இந்த பெருமாளுக்கு ராகு சன்னதி, கார்த்திகை அஸ்தம், அந்த சென்னதி, ஐப்பசி ரேவதி. ஆமாம், அதாவது அந்த கோவிலில் திருநாள் கொடியேறி 5ஆம் திருநாள் அன்னைக்கு கிரேட சேவை அந்த பெருமாளும், அதே மாதிரி இந்த பெருமாளும் அங்கே போய் ஏறிடுவார். அந்த பெருமாளுக்கும் கிரேட சேவை, ரெண்டு பேருக்கும் கிரேட சேவை. அதே மாதிரி அந்த இந்த கோவிலில் கொடியேறின உடனே அந்த பெருமாள் இங்கே வந்து ரெண்டு பேரும் ஒன்று போல தான் இருப்பான். இங்கேயும் 5ஆம் திருநாள், 5ஆம் திருநாள் ரெண்டு கிரேட சேவை. அப்போ என்ன சுவாமி ஆண்டாள் மாலை ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து அதெல்லாம் கிடையாது, அது வசதி கிடையாது. இங்கே உள்ள பெருமாளுக்கு இது தனி கோவில் தனி கோவில் ஆச்சு கிடையாது. பெருமாளோட வக்ஷஸில் இருக்க தனி சன்னதியாக கிடையாது.